நேற்றும் என்றும் என்றும் மாறாத கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளில் தேவனுடைய கிருபைக்காக அவருடைய சமூகத்தில் உங்கள் முழு உள்ளத்தோடு கூட அர்ப்பணியுங்கள். அவர் பிரசன்னத்தால் உங்களை நிரப்புவார். பரிசுத்த லூக்கா எழுதிய சுவிசேஷம் 11:20 பாருங்கள். நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது என்றார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆமென். அன்பானவர்களே, சர்வ வல்லமுள்ள கர்த்தர் இயேசு கிறிஸ்துவாய் இந்த உலகத்துக்கு வந்து இந்த முழு உலகிலுள்ள மனித குலத்தை பிசாசின் பிடியிலிருந்தும் சாவியின் பிடியிலிருந்தும் பாவத்தின் பிடியிலிருந்தும் பாதாள தரிதர கட்டுக்களின் பிடியிலிருந்தும் நம்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விடுதலை அளித்து பரலோக ராஜ்யத்தையே ஒவ்வொரு மனிதனுக்கும் நித்திய பேரின்பமாக கொடுக்க அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். ஆகவத்தான கர்த்தராக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு சொன்ன செய்தி, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் உங்களை நெருங்கி வந்திருக்கிறது என்று சொன்னார். பரலோக ராஜாவே இந்த உலகத்துக்கு வந்தார். கடந்த 2000 ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு மக்களும் பாவத்தை விட்டு அக்கிரமத்தை விட்டு பிசாசின் கட்டுக்களை விட்டு மனம் திரும்பும்போது இயேசுவின் பேரால் பிசாஸ் ஓடி போய் விடுகிறான். அப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்து விடுகிறது. உங்கள் உள்ளத்துக்குள்ளே பரிசுத்தம் வருகிறது. உங்கள் உள்ளத்துக்குள்ளே நீதி நேர்மை வருகிறது. உங்கள் உள்ளத்துக்குள்ள பாவத்தின் மேல் ஜெயம் வருகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் பரலோக பேரின்பம் வந்து விடுகிறது. எல்லா விதமான சாபக்கட்டுகள் முறிந்து விடுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். அன்பானவர்களே, பரலோக சந்தோஷத்தை இந்த பூமியிலே வாழும்போதே ஆண்டவர் இயேசுவினாலே நாம் எல்லோரும் பெற்றுக்கொள்ளவே நமக்கு பரிபூரண விடுதலையை கொடுக்க இயேசு வந்தார். அவத்தான் ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் தேவனுடைய விரலிலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் பரலோக ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது என்று சொன்னார். என் அன்பான சகோதரனே, சகோதரிமார்களே, இதோ தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே ஆண்டவரே என்னை பூரணமாய் விடுவியும். பரலோக ராஜ்யத்தின் மகிமை அபிஷேகம் என் உள்ளத்தில் வரட்டும், என் வாழ்க்கையில் வரட்டும், என் குடும்பத்தில் வரட்டும், என் சமுதாயத்தில் வரட்டும். பரலோக ராஜ்யத்தின் ஜனங்களாக நாங்கள் மாறட்டும் என்று சொல்லி நம்மை நாம் அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவர் இயேசுவை அனுப்பி பிசாசுக்களின் பிடியிலிருந்தும் சாபக்கட்டியின் பிடியிலிருந்தும் தரிதிரத்தின் பிடியிலிருந்தும் ஆண்டவரே பாதாள பிடியிலிருந்தும் எங்களை விடுதலை அளித்து பரலோகத்தின் சொந்த ஜனங்களாக எங்களை மாற்றினுகிறே, உமக்கு கோடி நன்றி. என்னோடு ஜெபிக்கிறோம், அது பிள்ளைகளை அப்படியாக எங்கள் தேவன் அபிஷேகித்து ஆண்டவரே இந்த விடுதலையை பெற்று பரலோக அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டவர்களாய் மாற்றம். உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.